தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள், குறிப்பாக வந்து நீட் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டுருக்கிற மாணவர்கள் அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தவறிய மாணவர்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னா, நீட் தரப்புலேருந்து ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு. இன்னொரு 5 நாள் வந்து நமக்கு நீட் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று 15ஆம் தேதியோடு இந்த முடியக்கூடிய இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 5 நாள் வரைக்கும் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு வாய்ப்பு, இதுதான் கடைசி வாய்ப்பும் கூட. இது வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க பெரும்பாலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் இதுக்கு வந்து நீட் எக்ஸாம் எழுதணும். ஆஸ் வெல் அஸ் வந்து பிஎஸ்சி நர்சிங். இந்த பிஎஸ்சி நர்சிங் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் சர்வீஸ், ரைட்டுங்களா? இவங்களுக்கு வந்து இதில் இருக்கிற ஃபீமேல் கேண்டிடேட் கூட வந்து நமக்கு நீட் எழுதினா தான் இந்த பிஎஸ்சி நர்சிங் படிக்க முடியும். ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் சயின்ஸில் சயின்ஸ் வழியாக பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும் நினைக்கிற மாணவர்கள். ஸோ இவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த டீம்லேருந்து. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 5 நாட்கள் வந்து நமக்கு நீட்டுடைய அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால இது ஒரு முக்கியமான ஒரு தகவலாக இருக்குது. இதை வந்து பயன்படுத்திக்கிங்க மாணவர்கள் எல்லாருமே. அப்ளிகேஷன் ரிசீவிங் அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி 9 மணிக்குள்ளே நைட்டு. அதேபோல் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அதே 20ஆம் தேதி நைட்டு 11:50 வந்து நீங்கள் பேமெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுதான் முக்கியமான தகவல். இன்னொரு நண்பர் வந்து கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா, என்னால் வந்து பேமெண்ட்டை கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நெட் ஃபெசிலிட்டி கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கிற ஏரியாவை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். ரெண்டாவது, இப்போ டேட்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு தடவை ரீசெக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பிஎஸ்சி நர்சிங் வந்து AIPMT, அதாவது இப்போ சொன்ன மாதிரி ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் சர்வீஸ், இதில் வந்து பிஎஸ்சி நர்சிங் வந்து படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களும் கண்டிப்பாக வந்து நீட் எக்ஸாம் எழுதணுன்றதுனால தான் இன்னொரு 5 நாளைக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதாக தெரியுது. ஸோ இதில் வந்து ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் இது வந்து அப்ளை பண்ண முடியும், இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் சயின்ஸ் வழியாக பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறவங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.